வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். திருவள்ளூர் மண்டலத்தின் அனைத்து அறக்கட்டளைகள் இணைந்து ஜூம் ஆன்லைன் காலை நிகழ்வில் இணைந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அகத்தவத்தால் வாழ்வு பிரகாசிக்கும் என்ற சிந்தனையை அருட்தந்தை அவர்களின் வழியாக அவர்களுடைய சொற்களில் பதிந்த முத்துக்களை சிற்றுரையாக அளிக்க விரும்புகிறேன். உடல் நலம் காத்து அறநெறி நின்று ஒழுகி மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழும் வாழ்வே யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியானம் என்ற வடமொழி சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அகத்தவமாகும். மனவளக்கலை யோகாவில் 9 வகையான தவ பயிற்சிகளை தனது அனுபவத்தின் மூலமாக தத்துவ ஞானி மகரிஷி ஐயா அவர்கள் மனித குலத்துக்கு அருளியிருக்காங்க. உயிரின் மீது மனதை செலுத்தி அமைதி நிலைக்கு கொண்டு வந்து அவ் அமைதியின் மூலமாக சிந்தனையை சிறப்பித்து அறிவை வளப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்கு நமக்கு அகத்தவ பயிற்சிகள் ரொம்ப உதவுகிறது. தவம் வந்து 2 வகைன்னு சொல்றாங்க. ஒன்று புறத்தவம், மற்றொன்று அகத்தவம். 5 புலன்களின் மூலமாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் ஆகிய 5 உணர்வுகளாக நம்ம உணரும்போது புறத்தால நம்ம அதை ஒழுங்குபடுத்திக்கிறோம். அது வந்து புற ஒழுக்கம்னு சொல்வாங்க. 5 புலன்களால் உணர்ந்ததை கடந்து உள்ளிருத்தி பழகுவது அகத்தவமாகும். இது அக ஒழுக்கம் அப்படின்னு போற்றப்படுது. இந்த புற ஒழுக்கம் அக ஒழுக்கம் இரண்டுமே உடல் வேகம், உயிர் வேகம், மனவேகம் இம்மூன்றும் ஒரே நிலையில ஒரே ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. ஒண்ணுக்கொன்னு முரண்பாடானது. மனவேகம் என்பது 1000 மடங்கு அதிகமான அளவு ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். உயிரினுடைய வேகம் 100 மடங்கு மட்டுமே உயரக்கூடியது. உடல் வேகம் 10 மடங்கு மட்டுமே உயரும். இந்த விகிதாச்சாரத்தில் தான் உடல்ல நோய் ஏற்படுகிறது. நம்மளுடைய எண்ணங்கள், சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக தவறான செயல்களை புரிகிற அளவிற்கு நம்மளுக்குள்ளேயே நமக்கு ஒரு துணிவு வந்துருது. ஏன்னா உணர்ச்சிகளால எல்லை கட்டிக்கிட்டு உருவெடுத்துக்கிட்டோம். உருக்குலைந்தும் அலைந்தும் இயங்குகின்ற உணர் ஆற்றலுக்கு பேர் தான் மனம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய நிலையில மனித தன்மை ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்படாது. அவ்வாறு இருக்கும்போது தெய்வத்தன்மை எங்கிருந்து கிட்டோம்? கிட்டாது. அதற்கு மனம் ஃபர்ஸ்ட் அமைதி நிலையை அடைய வேண்டும். நம்மளுடைய சிந்தனை திறனை நம்ம உயர்த்திக்க வேணும். உண்மையுடைய உணர்வு வேண்டும். அதற்கு நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாகவும் மாமனிதனாகவும் வாழ முடியும். அலை அலையாக அலைஞ்சுக்கிட்டு இருக்க மனசை நிலைநிறுத்தி பழக அகத்தவ பயிற்சிகளை கடைபிடித்து அதன் வழியில ஒழுக வேண்டும். மனம் உள்ள கடந்து மனதிற்கு மூலமான உயிர் எதுவோ, உயிருக்கு எது மூலம் அப்படின்றத கண்டறிவதற்கான திறவுகோல் தான் அகத்தவ பயிற்சிகள். அந்த அகத்தவ பயிற்சிகளை நமக்கு தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு அருவியிலிருந்து விழுகிற நீர் வந்து ஒரே இடத்துல தேங்கி நிற்காம தனக்கான ஒரு பாதையை அமைத்து கொண்டு ஓடையை உருவாக்கி கொள்ளும். மீண்டும் மழை பெஞ்சு அருவியிலிருந்து வருகிற நீர் அதே ஓடையில தான் திரும்பவும் ஓடும். அதுபோல நம்ம 5 புலன்களால பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி நாம் எண்ணிய எண்ணங்கள், பார்த்த விஷயங்கள், நம்ம நுகர்ந்த மனம், கேட்ட ஓசை, இது எல்லாமே மூளையில பழகி பதிவாகி பழக்கப்பதிவாக நிகழ்வாக நம்மளுடைய வாழ்வு நிகழ்ந்துகிட்டு வருது. சிறு வயதிலிருந்தே பக்தி மார்க்கத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோவில்களுக்கு போறது, பொருட்கள் மூலமாகவும் புலன் வழிகள் மூலமாகவும் நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்வழிய காட்டியிருக்காங்க. அருள் தந்தை அவர்கள் பக்தி வழியிலிருந்து விளக்கு வழிக்கு இறைஞானத்தை அடைய அகத்தவ பயிற்சிகளை உள்ளுணர்வா பெற அனுபவங்களை, தத்துவங்களை, நமக்கு தவங்களை கொடுத்துருக்காங்க. மனதினுடைய 10 நிலைப்படிகள்ல இருக்கக்கூடிய 7 நிலைகளை பழக்க வழியிலையும், 3
விளக்கப்படிகள விளக்கப்படியிலையும் விற்று நமக்கு கொடுத்துருக்காங்க. பழக்க பதிவுகளிலிருந்து விளக்க வழியில் வாழ வழிவகை செய்யறதுக்கு அகத்தவ பயிற்சியை மகரிஷி அவங்க கொடுத்துருக்காங்க. தவத்தின் பொருள் கண்டு அதனுடைய பெருமையை உணர்ந்து உயிர்களில் அறிவை ஒடுக்கும் பயிற்சியை அகத்தவ பயிற்சி. உடலில் உயிரானது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்கும் தொடர் இயக்கம் மூன்று ஓட்டங்களின் மூலமாக அமைதியாக நடைபெறணும். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருந்ததுன்னா உடலும் உயிரும் மனமும் ஒத்துழைக்காது. அப்படி ஒத்துழைக்காத சமயத்துல அமைதியான இயங்கும் மனதை வந்து நம்ம கையாளுவதற்கு அகத்தவ பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது வாழ்க்கை பிரகாசிக்கும், சிந்தனை திறன் உயரும். மேலும் தவத்தை தொடர்ந்து மகரிஷி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம செய்யும்போது நம்மளுடைய கருமையங்க கலகங்கள் துடைக்கப்படுது, நம்மளுடைய வாழ்வும் இனிமையானதாக மாறும். நமக்கு மகரிஷி ஐயா அவங்க ஆகினை முதல் கொண்டு நித்யானந்த தவம் வரையும் இறைநிலை தவங்கள் முதலான தவங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல சிறப்பு தவங்களா பார்க்கும்போது பஞ்சேந்திரிய தவம் செய்யும்போது நம்மளுக்கு விழிப்பு நிலை ஏற்பட்டு தெளிவு கிடைக்கும். பஞ்சபூத நவகிரக தவம்ன்ற உன்னதமான தவத்தை நம்ம செய்யும்போது வாழ்க்கையை இனிமையாக பயணிக்க பயனுள்ளதாக இருக்கும். துரியாதீத தவம் இருக்கும்போது குருவினுடைய உயிர்கலப்பு ஏற்படுது. அகத்தவ பயிற்சி வாழ்க்கையை வளமாக்கியது அப்படின்ற உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளுமே சாட்சி. அகத்தவ பயிற்சிகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிறப்பான முறையில கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்கவுங்களுக்குன்னு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு பார்க்கும்போதுதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். ஒருவருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். அதே மாதிரி மகரிஷி ஐயா அவங்களுடைய சிறு வயதிலிருந்து துயரங்களை அனுபவிச்சிருக்காங்க. குருமகானவங்க ஒரு காலகட்டத்துல வசதியான வாழ்க்கையை நேரிடும் போது சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களை அனுபவிச்ச மகான் வசதியான வாழ்க்கையை வாழ நேரிடும் போது பல துன்பங்களை அனுபவித்து எல்லா இன்பங்களையும் எல்லா துன்பங்களையும் இழந்து நிற்கும் போதும் கூட ஐயா அவங்க கலங்கவே இல்லை. கஷ்டமான சூழ்நிலையில கூட ஐயா அவங்க திடமா இருந்திருக்காங்க. ஏன்னா அதற்கு மகரிஷி ஐயா அவங்க தன்னுடைய உடலையே 42 வருட காலமாக வருத்தி பழகி கொண்டு தவ வலிமை தான் காரணம்னு சொல்லி சொல்லலாம். தவம் ஆற்றி ஆற்றி மனவளக்கலை யோகா பயிற்சிகளை உலக மக்கள் அனைவருக்கும் போய் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல ஆழ்ந்து தவம் இயற்றி இன்னைக்கு எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் மக்கள் பயனடைஞ்சி இருக்காங்கன்னா அதற்கு ஐயாவுடைய தவ வலிமை தான் காரணம். பொருளாதாரத்துல விழுந்த நிலையில கூட மகரிஷி ஐயா அவங்க மனம் தளரவே இல்லை. ஏன்னா அவருடைய தவ வலிமை தான் அதுக்கு காரணம். இப்போ சாதாரண மனுஷங்களா இருக்கும்போது ஏதோ ஒரு பிசினஸ்ல ஏதோ செய்யும்போது கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு தொய்வு ஏற்படலாம். அந்த தொய்வு நிலையில வந்து என்ன செய்வாங்க அவங்க, நம்ம வந்து இப்படி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருந்துவாங்க, வெளியே போறதுக்கு அச்சப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க, நம்மள உடலை நம்ம ஏதாவது வருத்திக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனா மகரிஷி ஐயா அவங்க அது எல்லாமே தாண்டி தன்னுடைய தவ வலிமையின் மூலம் ஜெயிச்சு காட்டி பல மக்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தன்னுடைய வாழ்நாள்ல வாழ்க்கையினுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய தருவாயில கூட உலக சமாதானம் அப்படிங்கிற உயரிய அவருடைய எண்ணம் தான் தவ வலிமை தான் இன்னைக்கு இவ்வளவு உலக சமுதாய அருட்தொண்டர்களை உருவாக்க காரணமா இருந்திருக்கு. அவருடைய தவ வலிமை தான் அதுக்கு காரணம்னு முழுக்க முழுக்க நம்ம சொல்ல முடியும். அகத்தவத்தால எல்லா ஜீவராசிகளுமே இறைநிலையின் அம்சம்தான் அப்படின்னு உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்காங்க மகரிஷி ஐயா. அதனாலதான் அவரால இறைநிலையிலேயே இரண்டரை கலக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் நமக்கு வான்காந்த காலத்துல நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் மகரிஷி ஐயா. அகத்தவ பயிற்சிகளை நாம கத்துக்கிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்திற்கும் கொண்டு சென்று தவ பயிற்சிகளை கத்துக்கிறதன் மூலமாகவும் அகத்தாய பயிற்சிகளை கத்துக்கிறதன் மூலமாகவும் வாழ்க்கையில என்னென்னலாம் நன்மைகளெல்லாம் ஏற்பட போறோம்ன்றது அவங்கவுங்களுடைய அனுபவபூர்வமாக நம்ம உணரும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பிக்கும். நம்ம எல்லாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். உலகமெங்கும் உள்ள மனவளக்கலை அன்பர்களை பார்க்கும் போதோ இல்லாட்டி நம்ம பேசும்போதோ பழகும் போதோ
நேரிடும் போது எல்லாருக்கிட்டையுமே நம்ம போய் சகஜமா நம்ம பேசிட போறது கிடையாது. ஆனா வாழ்க வளமுடன் அந்த ஒரு ஒற்றை மந்திர வார்த்தையின் மூலமாக குருமகான் நம்ம நான் குருமகான் அவர்கள் நம்மள உலகம் முழுவதும் இணைச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளால வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் போக முடியுமா அப்படின்னா நம்மளால போக முடியாது. பண வசதி இருக்கிறவங்க பொருளாதாரத்துல வசதி இருக்கிறவங்களால உலகம் ஃபுல்லா வந்து போக முடியும். ஆனா நம்ம நம்ம நினைச்ச நேரத்துல நம்ம இங்கிருந்து நம்ம எங்க வேணாலும் போகக்கூடிய தவத்தின் மூலமாக போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பையும் ஒரு வழியையும் நமக்கு மகரிஷி ஐயா அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அவருடைய தவ வலிமை அவருடைய எண்ண வலிமையாலதான் நம்மளால வந்து உலகம் முழுவதுமே நம்மளால இணைஞ்சுக்க முடியுது. உலகம் முழுவதும் அட பரவாயில்ல நம்ம அங்க போலியா இங்க போலியா பரவாயில்ல அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நமக்குதான் மகரிஷி ஐயாவுடைய தவம் இருக்கே இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா எங்க வேணாலும் உலகம் சுற்றுப்பயணம் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வந்திருக்கு. அந்த வாழ்க வளமுடன்ற ஒரு ஒற்றை சொல் மூலமாக குருமகான் நம்மள உலகம் முழுவதும் இணைச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்திலயும் கூட நம்ம எல்லாராலும் ஒன்றிணைய முடியும், ஒன்று இணைச்சிக்க முடியும், உலக சமாதானம் அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மகர்ஷியினுடைய அவர்களுடைய அகத்தவத்தாலெல்லாம் அகத்தவத்தாலதான் நாம எல்லாம் வந்து அவருடைய அருட்தொண்டர்கள். அது வந்து அவரால் மட்டும்தான் முடிஞ்சுது. அப்ப இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துகிட்டு இருக்கோம் தவம் பண்றோம் அப்படின் போது நம்ம மன்றத்துக்கே போறதுக்கு கூட நம்ம இந்த கொரோனா காலகட்டத்துல யோசிக்கும் போது நம்மளால் இன்னைக்கு இணைய முடியுது. மகரிஷி ஐயா ஏற்படுத்தி இருக்க அந்த உலக சமாதானம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டு உலகமெல்லாம் நம்ம நம்மளால பயணிக்க முடியுது அப்படின்னும் போது அது ஐயாவாலதான் முடியும். இறைநிலையை அவர் வந்து இயக்குகின்றார். இறைநிலையை நம்மை வழிநடத்துகிறது என்ற தூண்டுதினால் மட்டுமே சாத்தியம். எவ்வளவோ விஷயங்கள் மகரிஷி ஐயா அவங்க வாழ்க்கையில ஐயாவுடைய தவ வலிமையினாலும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு என்றால் எல்லாராலும் அகத்தவ பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிகழும், நம்மளுடைய வாழ்வும் சிறக்கும். மேலும் சமுதாயத்துடன் இணைந்து கடமைகளை ஆற்றி சிறப்பாக வாழ்வதற்கும் அகத்தவத்துடன் கூடிய பயிற்சிகளையும் குருமகான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த தவ தத்துவங்களையும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் நமது வாழ்வில் கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்வும் சிறக்கும் என்று கூறி கருத்துக்களை பரிமாறுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.